हाय फ्रेंड्स இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம நியர் பை ஸ்டேட் ஆன கேரளால ரொம்ப ஃபேமஸ் ஆன காந்தாரி மிளகா பத்தி ஹாய் ஐம் குமார் வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க பாட் ஆர் க்ரோ பேக் ஆல்ரெடி க்ரோ பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு 17 பிளான்ட் இருக்கு என்கிட்ட சோ இத தான் வந்து அதை ரீபாட் பண்ண போறேன் சோ ஓவர் இந்த பாட்ல பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 பிளான்ட் பண்ணுறேன் அதில் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல்ஸ் வந்து ஏதோ ஸ்டோன்ஸ் ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த மண் கோகோ பீட் எல்லாம் மண்ணும் கீழே வர சான்சஸ் இருக்குது அதனால கொஞ்சம் லைட்டாக கவர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க எனி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ஹோல்ஸ் தெரியற மாதிரி அதே மாதிரி மண்ணெல்லாம் வெளியே போகாத அளவுக்கு நீங்க மேலே வச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ப்ரொபோஷன் பாத்தீங்கன்னா ஆத்து மலை சாண்டு 10% 40% வந்து கார்டன் சாயில் பேலன்ஸ் 50% வந்து கோகோ பிட் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த ஆத்து மணல் இல்லை ஸோ அதனால் கார்டன் சாயில் வந்து 50% எடுத்திருக்கேன் பாட்டில் முக்கால்வாசி வந்து சாயில் ப்ரொபோர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கார்டன் சாயில் எதாக இருந்தாலும் ஓகே செம்மண் அது உங்கள் கார்டன் நியர் என்னென்ன சாயில் இருக்கோ அது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா செடிக்கு செம்மண் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானதுங்க கோகோ பிட் மட்டும் போட்டு வச்சா வராது அதனால் கண்டிப்பாக செம்மண் வந்து 50% யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பூச்சி வெரைட்டிங்க இயற்கை பூச்சி வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நொச்சி இலை வேப்பிலை இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 18 ஐட்டம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் 100% ஆர்கானிக் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இது இல்லை ஸோ இது வந்து ஒரு தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவு எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே கோகோ பிட் போட்டுருங்க எந்த செடி வைக்கும்போதும் இந்த மாதிரி பூச்சி வெரைட்டி போட்டுட்டு தான் நம்ம பிளான்ட் பண்ணோம் இல்லைன்னா வேர்க்குழு தாக்கம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து செடி வந்து டேமேஜ் ஆயிரும் நம்ம வைக்கும்போது ஒன்ஸ் வச்சா போதும் அதுக்கப்புறம் நாம் நியூட்ரிஷன் கொடுத்தா போதும் பிளான்ஸ்க்கு இந்த மாதிரி பூச்சி வெரைட்டி போட்டு இமீடியட்டாக நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடாதுங்க 1 வீக் 15 டேஸ் கழித்து அந்த வேர்கள்லாம் கொஞ்சம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பிளான்ட் பண்ணி 10 டேஸ் மினிமம் அதுக்கப்புறம் தான் நம்ம நியூட்ரிஷன் எதாக இருந்தாலும் ஆட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோகோ பிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு 4 பிளான்ட் மட்டும் இருந்து பிக் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே விதைகள் போட்டு வந்தது தாங்க இந்த மாதிரி டூல்ஸ் கார்டன் டூல்ஸ் இருக்குங்களா அதை வச்சு எடுத்துக்கோங்க வேர்கள் கொஞ்சம் உடஞ்சாலும் பரவாயில்ல மிளகா செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே வேர் இருக்குது பார்த்திங்களா அந்த வேரை வந்து கட் பண்ணிட்டு தாங்க வைக்கணும் நிறைய விவசாயிகள் வந்து அதுதான் பண்ணுவாங்க நிறைய பேர்த்துக்கு அந்த டெக்னிக் தெரியறதில்ல நான் அந்த மாதிரி நாட்டு விதைகள்லாம் பற்றி கேட்கும்போது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை கேட்கும்போது அந்த மிளகா செடி வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வேர்களை வந்து வெட்டிட்டு வைக்கிறாங்க வேர்கள் வெட்டிட்டு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா பக்கம் நல்லா வேர் ஸ்ப்ரெட் ஆகி என்னென்னா வேர்கள் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும்போது நல்ல திக்காக பிளான்ட் வரும் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாவும் அதிகமாக கிடைக்கும் நல்லா பிளான்ட் பார்த்தா புஷியாக வரும் இல்லை பாருங்கள் இந்த சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா மிளகா எப்படி வந்திருக்கு காந்தாரி மிளகா பிகாஸ் நம்ம மிளகா செடியெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பூ பிடிக்க ஆரம்பிக்கும் இது சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா பூ பிடிச்சி காயும் வந்துருச்சு நீங்கள் விதைகள் விதைச்சி 1 மாதத்தில் இதை வந்து ரீப்ளான்ட் பண்ணிடணுங்க இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சுது ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பேலன்ஸ் எல்லாமே நான் ரீபாட் பண்ணிடுவேன் இப்போ இந்த பூச்சி வெரைட்டிலாம் போட்டதுக்கப்புறம் இந்த பாட்டில் இந்த 4 செடியும் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஒரே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா செடியில் நம்ம நாட்டு மிளகா செடியெலாம் பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து தண்டோட ஒட்டி இருக்கும் இதோட வேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக அந்த மக்காச்சோள கருதலாம் இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப லேசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதோட வேர்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வேர் இருக்கும்போது இதை வந்து லைட்டாக வெட்டிடுங்க கையில் எடுத்தாவே வந்துடும்
கட் பண்ணிவிட்டு இப்போ பிளான் பண்ணிடலாம். எந்த மிளகாய் செடிக்கும் இதே தான், இதே மெத்தடு தாங்க. நம்ம காந்தாரி மிளகா மட்டும் இல்லை, என்ன குண்டு மிளகா, நீட்ட மிளகா எது எடுத்துக்கினாலும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்படி பண்ணும்போது மெயின் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம நாட்டு மிளகாய் செடியெலாம் தண்டு வந்து கீழே வரைக்கும் இருக்கும், அதில் வேர்கள் போயிருக்கும். அப்போ நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணும்போது தண்டு உடஞ்சிரும், அதனால் வேர்களை வெட்டிட்டு வைக்கிறோம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, பட் இருந்தாலும் வெட்டிட்டு வைக்கும்போது சீக்கிரம் வந்து வேர் வந்து உள்ளே பிடிச்சி நல்லா தலைய ஆரம்பிச்சிரும். கொக்கோபிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சாயில் வந்து ப்ரீத் பண்ணுங்க, அப்போ தான் வேர் வந்து வேரில் வந்து தண்ணி இறங்கி நல்லா வேர் பிடிக்கும். மண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வேர்கள் சீக்கிரம் பிடிக்காது, அதனால தான் நம்ம கொக்கோபிட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 செடியும் இதே மாதிரி வச்சுருங்க. இந்த செடி வந்து நர்சரியில் கூட கிடைக்குங்க, ஹைப்ரிட் தான். இது வந்து காந்தாரி மிளகால கொஞ்சம் ஹைப்ரிட் தான், இது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை, கிடைச்சா அதை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் அதே மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் 70 ரூபீஸ் வரும். நீங்கள் ஒரு பிளான்ட் வச்சே வந்து நிறையா பிளான்ட் ப்ராபகேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வச்சாச்சு, பிளான்ட் வச்சு ஒரு வாரம் ஒரு 10 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா செமி ஷெடியிலேயே வைங்க. இந்த பிளான்ட் செமி ஷெடியில் தான் வைக்கணும், பட் இருந்தாலும் வச்ச உடனே வேரில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் செமி ஷெடியில் வச்சு தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இப்போ இந்த காந்தாரி மிளகா வந்து எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதோட சீட்ஸ் கிடச்சதுன்னா January to March, இந்த மான்சூன் வந்து ரொம்ப ஆப்ட் இந்த பிளான்ட் வளர்க்குறதுக்கு. நீங்கள் சீலிங் ட்ரேயில் போட்டு ஆஸ் யூஷுவல் வளர்த்துட்டு நீங்கள் எந்த பாட்டில் வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து 5 to 7 வருஷம் வரைக்கும் இந்த செடி நல்லா வளருங்க. அது கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்து இது மாறும். நீங்கள் டெய்லியும் வந்து ப்ராப்பராக வாட்டர் இதுக்கு தேவைப்படும். அது இல்லாமல் செமி ஷெடியில் தான் இதை வைக்கணுங்க. ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா இது அந்த அளவுக்கு சர்வை ஆகாது. ஸோ செமி ஷேடட், ஏதோ ஒரு மரத்துக்கீழேயோ இல்லை கார் பார்க்கிங் ஏரியாலையோ அந்த மாதிரி செமி ஷெட் ஏரியாவில் இந்த பிளான்ட் வச்சுக்கலாம். வருஷமெல்லாம் உங்களுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதோட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மெடிசனல் பெனிஃபிட்ஸுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப ஆப்டான பிளான்ட்டு, பிகாஸ் பிளட் வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணிடும். அது போக வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில்லிங்க இது. பிகாஸ் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 காரமான மிளகா இருக்குது, அது இதுவும் ஒன்று. ஸோ இந்த பிளான்ட் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே ஒரிஜினல் கிடையாது, வந்து கொஞ்சம் ஹைப்ரீட் தான், பட் ஒரிஜினல் நானுமே சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த பிளான்ட் சீட்ஸ் கிடச்சதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 பிளான்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எதாவது இந்த பிளான்ட் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காயின் கிட்டால் தான் டேரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவுட் ஆஃப் காயின் விட்டுறதுனா கொரியர் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலாக வரும். இது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதோட காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி ஃபுட்டில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்ஸில் டெய்லியுமே இந்த மிளகா ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபுட்லேயும் இந்த மிளகா வந்து டெய்லி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இதோட காரம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்முக்கெலாம் போனால் எப்படி நம்ம ட்ரெட்மில் சைக்கிளிங் பண்ணி நம்ம கலரிஸ் ரிடியூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த ஸ்வெட்டிங்கில் வந்து கலரிஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிடும். எங்கெங்கே தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கோ கொலஸ்ட்ரால் இருக்கோ அதெல்லாம் வந்து டைல்யூட் பண்ணி விட்டுறோம். காரம் வந்து அதிகமாக இருக்கிறனால குழந்தைகளுக்குலாம் தர வேண்டாம், மற்றபடி பெரியவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது தொண்டை வயிறு அப்புறம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப போர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். இதெல்லாம் வந்து நிறைய மெடிக்கலில் வந்து ஆயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பெயின் கில்லர் இருக்கலாம் இந்த சில்லியை. ஸோ இந்த பிளான்ட்டை இதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்ம இயற்கையிலேயே நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபியூச்சர் இந்த பிளான்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.